रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भं नाथजामुनमध्यमामस्मदाचार्यपरिहन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्थलितराणि तृणाय मेन अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाहृतिमाधारं सर्वविद्यानामयग्रीवमुपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राननपद्धतिः क्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभाय नम मुकुंदमाजावक माक्ष क्षीनपुनिया क्षणमी बवता भक्तिना पदाब मौषम श्राव्यबंधन तव चरितमपास्यान्यथाख्यान जातम् मास्मार्षम् माधवत् त्वामपि भुवनपदे चेतसा पह्नुवानान् मा भुवं त्वत्सपर्या व्यतिकररहितो जन्म जन्मान्तरेऽपि रुम्बारहाण श्लोकम् பதினைந்தாவது ஸ்லோகம் இது பதினான்காவது ஸ்லோகத்தினால ஆழ்வார் சம்சார சாகரம்னு சொல்லக்கூடிய இப்பெருங்கடலிலே மூழ்கி கிடக்கக்கூடிய அடியேனுக்கு தேவரீருடைய திருவடி தாவரைகளில் அசஞ்சலமான ஒரு பக்தியானது ஏற்பட வேண்டும் அந்த பக்தியாகிற ஓடத்தையும் தேவரீரே அழியலுக்கு தந்துள்ள வேண்டும் பவதோ பக்தி பிரயச்ச என்று சொல்லும்படியாக அந்த பக்தியாகிற ஓடத்தையும் எம்பெருமானே தேவரீரே தந்துள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் அப்படி பக்தியை பிரார்த்திக்கவே எம்பெருமான் கண்ணனும் சந்துஷ்டனாக நம்மிடத்தில் லோக்கத்தில் இருக்கக்கூடிய சாமானிய ஜனங்கள் போல இல்லாமல் புத்திர பௌத்திர ஸ்வர்க கைவல்யாதிகளை பிரார்த்திக்காமல் ஆழ்வாரே பக்தியை பிரார்த்திக்கிறேரே எவ்வளவு ஒரு ஆனந்தம் மனமகிழ்ந்து எல்லா விதமான சௌபாகியங்களையும் அடியேன் தேவரீருக்கு தருவதற்காக தயாராக இருக்கிறேன் அடியேனுக்கும் தேவரீருக்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கும்படியான ஒரு நிலையை ஆழ்வாரே தேவரீர்தான் தந்தருளினீர் அப்படின்னு எம்பெருமான சொல்கிறான் ஏன்னா எம்பெருமானும் இப்படியே பட்டவர்களுக்காக காத்துன்னு இப்படிப்பட்டவர்களை பார்த்தால் எம்பெருமானுக்கும் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது கீதையில் சொன்னால் போல ஆர்த்தோ ஜிசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரத அப்படின்னு தன்னை வந்து அடைபவர்களில் ஞானியே மிகச்சிறந்தவன் அப்படின்னு சொன்னபடினால் ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சொல்கிறபடினாலையும் அந்த ஞானி தான் சிறந்தவனாக எம்பெருமானும் கொண்டாடுறான் ஆகையினால இப்படிப்பட்ட ஆழ்வார் போன்று இருப்பவர்களுக்காகத்தான் எம்பெருமானே காத்துன்ட்ருக்கான் அதை எம்பெருமானிடத்திலே ஆழ்வார் பிரார்த்தித்த பக்தியை தந்தருளுவதற்கு எம்பெருமான் தயாராக நிற்கிறான்ற இந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தினால் சாதித்து பகவத் பக்தி அற்றவர்களிடத்திலே நாம் அறவே சம்பந்தம் வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் திருடமாக அதாவது ஆணித்தரமாக குலசேகர் ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால் சொல்லி காட்டு சாதித்து கொடுக்கிறார் மாதிராட்சம் க்ஷீண புண்ணியான் ஹே புவனபதே வாராய் லோகாதிபதியே பவதா பதாப்ஜே தேவரீருடைய திருவடி தாமரைகளில் க்ஷணமபி க்ஷணகாலமாகிலும் பக்திஹீனான் பக்தியற்றவர்களாக கஷீண புண்ணியான் பாக்யமற்றவர்களை மாதிராக்ஷம் நான் கண்ணுற்று பார்க்க மாட்டேன் பந்தம் செவிக்கு இனிமையான பிரபந்தத்தை உடைய தவ சரித்தம் தேவரீருடைய சரித்திரத்தை அபாசிய விட்டுவிட்டு அன்யது ஆக்கியான ஜாதம் வேறு பிரபந்த சமூகத்தை மாஸ்ரௌஷம் செவி தாழ்ந்து கேட்க மாட்டேன் ஹே வாராய் ஸ்ரீயப்பதியே துவாம் அபக்னுவானு தேவரீரை அவர்களை அப்படின்னா நிந்திப்பவர்களை சேதசா மாஸ் மார்ஷம் மனதால் நினைக்கவே மாட்டேன் ஜென்ம ஜென்மாந்தரோபி இந்த பிறவியிலும் சரி மற்ற பிறவியிலும் சரி சபரியா வியதிகரக ரஹிதா தேவரீருடைய திருவாராதனம் இல்லாதவனாக மா பூவம் இருக்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு அழகான விஷயத்தை ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தினால் காட்டுறார் ஏன்னா எம்பெருமான் நம்மை எதிர்நோக்கி இருக்கான் எப்பேற்பட்டவனாக நம்மை எதிர்நோக்கி இருக்கான் சச்ச ஞானி துர்லபகா அப்படின்னு இப்பேற்பட்ட ஞானியானவன் கிடைப்பது மிக அரிது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எம்பெருமான் ரொம்ப நமக்காக காத்து கொண்டு இருக்கிறான் அப்படிப்பட்ட துர்லபர் நாம் அப்படின்னு சிந்தித்து நம்மிடத்திலே அவன் பக்தியை கொடுக்க தயாராக இருக்கும்பொழுது அந்த பக்தியினால் என்ன உண்டாகணும் பரமபாகவதைய சம்பந்தமானது உண்டாகணும் எப்படி பகவ பரம பாகவதர்களுடைய சம்பந்தமானது உண்டாகிறதோ அதே போல் அத்தியந்த நீச்சர்களுடைய சம்பந்தமானது ஒடுக்கப்படணும் இது ரெண்டும் பக்தியினால் ஆகணும் பகவத் பக்தியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் பாகவதர்களுடைய சம்பந்தம் ஏற்படணும் அதே போல் லோகத்தில் அத்தியந்தம் பகவானை வெறுத்து தள்ளக்கூடிய நீச்சர்கள் இடத்துல நமக்கு சந்தம் சம்பந்தமானது அற்றுப்போகணும் அதுதான் இந்த பக்தியினுடைய விசேஷம் ஒரு ஸ்லோகம் இருக்குது வரம் ஹுதவக் ஜுவாலா பஞ்சராந்தவ்யஸ்திதான் நசௌரி சிந்தா விமுகஜன சம்வாச வைச்சசம் ஒரு கூடு இருக்குது அந்த கூட்டுக்குள்ள அக்னி ஜுவாலையில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் மேல் ஒரு சின்ன ஒரு பிரகோஷ்டம் அந்த பிரகோஷ்டத்தில் மொத்தம் அக்னி ஜுவாலைகள் அந்த அக்னி ஜுவாலைகளுக்குள்ளே நாம் உட்கார்ந்துருக்கிறதே கொஞ்சம் மேலான விஷயம் அதை காட்டிலும் மோசம் எது அப்படின்னால் அதை கூட நம்மளால் சகிச்சிக்க முடியும் அதை காட்டிலும் ரொம்ப மோசமான விஷயம் எது அப்படின்னு கேட்டால் எம்பெருமானை நினைக்காதவர்கள் எம்பெருமானை தூஷிப்பவர்கள் அவர்களோடு முகம் கொடுத்து பேச வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம்னால் அதுதான் இருக்கிறதுலே மிக கொடுமையான விஷயமோ தவிர அக்னி ஜுவாலைகளுக்கு நடுவில் குமார சம்பவத்தில் காளிதாசன் சொல்கிறா போல் பஞ்சாக்னிக்கு மத்தியில் பார்வதி தபஸ் பண்ணாலும் அப்படி அன் பஞ்ச அக்னிகளுக்கு நடுவில் கூட உட்கார்ந்து கொண்டாலும் உட்கார்ந்துக்க சொன்னால் கூட உட்கார்ந்துக்கலாமல் தவிர எம்பெருமான் விஷேக சிந்தனம் இல்லாதவர்களுடைய எம்பெரும எம்பெருமான் சம்பந்தம் இல்லாதவர்கள் எம்பெருமானை நிந்திப்பவர்கள் இவர்களுக்கு மத்தியில் இருக்கிறதுன்றது கூடவே கூடாது அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம் பிராச்சீனமான ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துறது வரம் ஹுதவாலா பஞ்சராந்த சௌரி சிந்தா விமுக ஜன சம்வாச வைசசம் அப்படின்னு அதனால் பகவத் சம்பந்தம் இல்லாதவர்களுடைய சம்பந்தத்தை குறிப்பாக இந்த ஸ்லோகத்தினால நமக்கு நிஷேதித்து காற்றார் ஆழ்வார் மேலும் பார்த்தால் புண்ணியம் இருந்தால் கண்டிப்பாக பக்தி உண்டாகும் காரியாபாவாது காரணாபாவகா எம்பெருமானிடத்தில் பக்தி இல்லாத்து காரணம் என்ன நமக்கு புண்ணியம் இல்லை பாபந்தான் இருக்குது அந்த பாப வாசனை எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியை நமக்கு தடுக்கிறது காரியாபாவாத்து புண்ணியாபாவாத்து காரணாபாவாக பக்திபாவாக புண்ணியம் இல்லாத காரணத்தினால பக்தி ஏற்படவே ஏற்படலை அப்போது வாழ்க்கையில் நம்ம எப்படி பழகணும் அப்படின்னால் புண்ணியசாலிகளோட பழகணும் புண்ணியசாலிகள்னா க்ஷுத்ர பலன்களுக்கு ஆசைப்பட்டு அதனால் புண்ணியத்தை சம்பாதித்து கொண்டவர்கள் அல்ல எம்பெருமான் விஷயக சிந்தனத்தில் ஆசைப்பட்டு அதன் மூலம் அதற்காக புண்ணியத்தை சம்பாதிக்கத்துக் கொள்ளக்கூடியவர்களிடத்திலே நாம் பழக வேண்டும் ஜன்மாந்திர சகசிரேஷு தப்போ தியான சமாதிபிஹி நராணாம் க்ஷீண பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே மனிதர்களுடைய ஒரு பாப கூட்டமானது குறைந்தால் கிருஷ்ணன் விஷயத்தில் ஒரு பக்தியானது உண்டாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் ஆகையினால் எம்பெருமான் விஷயத்தில் பக்தி இல்லாதவர்களோட நாம் பழகுவது இல்லை அப்படின்ற ஒரு பிரதிஜையை நாம் எடுத்துக்கொண்டு இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஆழ்வார் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற விஷயத்தை நாம் எடுத்துக்கணும் கையில் எம்பெருமானுடைய சொரூபங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபட்டு அளவிட முடியாத ஒரு ஆனந்தத்தை அனுபவித்து பக்தி பரவசமாக இருந்து கொண்டு அவன் விஷயக்க சிந்தனம் பண்ணிண்டு எப்பேர்ப்பட்ட அவதாரம் ராமாவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம் கிருஷ்ணாவதாரம் நிசிம்மனாக அவதரித்தான் எப்படி அவதரித்தான் அத்திகிரிய அருளாளப்பெருமாளாக எழுந்துள்ள இருக்கிறான் அன்று இவ்வுலகினை ஆக்கி அருள் பெரும் நூல் விரித்துன்னு நின்று தன் நீள் புகழ் திருவேங்கடமாமலைன்னு திருவேங்கடையில் திருவேங்கடத்தில் களவு வேங்கட ஸ்ரீனிவாசனாக அவதரித்திருக்கிறான் அவனுடைய அவனுடைய குணங்கள் எப்பேற்பட்ட குணங்கள்னு எம்பெருமானுடைய குண கணங்களை பாடிக்கொண்டு ஆனந்த பரவசமாக இருக்கணும் நாம அப்படி இல்லாமல் ஒரு கூட பக்தி இல்லாமல் எம்பெருமான் விஷயக்க சிந்தனமே இல்லாமல் மந்த பாக்யவான்களாக இருக்கக்கூடிய அத்தியந்தம் உண்மத்தர்கள் புத்தி இல்லாதவர்கள் ஸ்வத்தா ஜீவனாக வாழ தகுதியற்றவர்கள் அவர்களோட ஒரு இருக்கக்கூடிய ஒரு சிறு சம்பந்தம் ஏற்பட்டால் கூட நாம் அவளோட சேரவே கூடாது மூடைகி பாபரத்தைஹி குரூரைகி பகவத் சாஸ்திர தூஷகைகி சம்பந்தம் நாச்சரேத் பக்தி நஷ்யத்து ஏதைஸ்து சங்கமே என்னுடைய பக்தியே அவர்களோடு சேர்ந்தால் நாசமாக போயிடும் சொல்கிறான் இந்த ஸ்லோகத்தினால் யாரால் அறிவற்றவர்கள் பாப செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் கொடுமையான குறுரைகின கொடுமையான தன்மைகளை உடையவர்கள் பகவத் சாஸ்திர தூஷகைகி ஸ்ரீபாஞ்சராத்திர சாஸ்திரத்தை தூஷிப்பவர்கள் இவர்களோடு ஒருபொழுது சேரவே கூடாது சம்பந்தம் நாச்சரேத்து இவர்களோடு சேரவே கூடாது அப்படி சேர்ந்தால் என்ன ஆகும் ஏதைஸ்து சங்கமே பக்தி நஷ்யத்தை அவர்களோடு சேர்ந்தால் நம்முடைய பக்தியானது கண்டிப்பாக நான் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுறது ஆகையினால நம்முடைய பக்தி இவர்களோடு சேர்ந்தால் நம்முடைய பக்தியானது குறைகிறபடியினால இப்படிப்பட்டவர்களை கண்கொண்டும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மாத்ராட்சம் கின புண்ணியான் க்ணமபி பவத்தோ பக்திஹீனான் பதாப்ஜே அப்படின் ஆஹ்லாத சீ சீத நேத்திராம்புகு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுண விசிஷ்டா திரஷ்டவிய சர்வதேகி பிகின்னு சொன்னார் அப்படி எம்பெருமான நினைச்சு நினைச்சு ஆனந்தத்தில் நாம் குளிர்ந்த கண்ணீரை உடையவராக ஆஹ்ளாத சீத நேத்ராம்புகு ஆனந்த புலகாங்கிதமான தேகத்தை உடையவர்களாக எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை நினைத்து நினைத்து அதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை அடைபவர்களாக இருக்கக்கூடிய பக்தன் எல்லோராலையும் பார்க்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தினால் ஆஹ்லாத சீத நேத்ராம்பு புலகீகிருத்த காத்திரவான் சதா பரகுணாவிசிஷ்ட திருஷ்டவிய திருஷ்டவ்ய சர்வதேகிபிஹி எல்லோராலும் பார்க்கக்கூடியவன் அப்படின்னு சொல்ல பரம பக்தர்களை தவிர வேறு யாரிடத்திலும் நாம் சம்பந்தமே வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுக்கு இதெல்லாம் உதாரணமான ஸ்லோகங்கள் எம்பெருமானுடைய சரித்திரம் எப்பேற்பட்ட சரித்திரம் சாரித்திரேனச்ச கோயுக்தா சர்வபூத்தேஷு கோஹிதா அப்படி எம்பெருமானுடைய சரித்திர சம்பந்தமான விஷயங்களை தவிர வேறு விஷயங்களை கேட்டால் நம்முடைய மனசு சஞ்சலத்தை அடையும் அதனால் அவருடைய சரித்திரத்தை தவிர வேறு சரித்திரத்தை நம்ம நாம் கேட்கவே கூடாது அதனால் எம்பெருமானுடைய விஷயமல்லாத மற்ற பாசுபதர்கள் பௌத்தர்கள் ஜைனர்கள் சாருவாக்கர்கள் இவர்களை இவர்களுடைய சரித்திரங்களை ஒருபொழுது நம் காதலோடு கேட்கவே கூடாது இத்தர விஷயங்களை கண்களால் பார்க்கக்கூடாதுன்னு எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி எம்பெருமான் சரித்திரம் ஒன்றுத்தை தவிர மற்றவர்களுடைய சரித்திரத்தை கேட்கவே கூடாது சிராவிய பந்தமாக எது இருக்கணும் அப்படின்னா எம்பெருமானுடைய சரித்திரமாகத்தான் இருக்கணும் மற்றவர்கள் ஏதோ எம்பெருமானை தூஷிக்கிறார்களோ இல்லை மற்ற விஷயங்களை புகழ்ந்து பேசுகிறார்களோ ஏதோ தூரத்தில் எம்பெருமான் விஷய சிந்தனத்தை தவிர வேறு ஏதாவது இருந்தால் கூட அதை அங்கேயே விட்டுட்டு நம்ம ஓடி வந்து நம்ம தவிர கண்டிப்பாக அந்த விஷயத்தை பற்றி நாம் நினைத்து கூட பார்க்கக்கூடாது அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல நமக்கு சாதிக்கிறார் சம்சரவே மதுரம் வாக்கியம் சுந்தரகாண்டத்தில் சொல்லிருக்கு ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தையித்வா மகாகபிஹி சம்சிரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யா வியாஜஹார அனுமான் இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு யோசனையிலும் யோசனை பண்ணி கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து சீதைக்கு நன்னாக கேட்கும்படியாக ஒரு இனிமையான வார்த்தையை பேசுகிறான் அதனால் எம்பெருமானுடைய சரித்திரத்தை நம்ம காதலாக கேட்கணுமே தவிர எம்பெருமான் சரித்திரம் அல்லாத மற்றவர்களுடைய விஷயங்கள் நம் காதில் விழும்படியாக இருந்தாலும் கூட அந்த இடத்த விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போய் சாந்தம் பாப்பம் சாந்தம் பாப்போம்னு சொல்லிண்டே போகணும்னு சொல்கிறார் அதனால நமக்கு இந்த மாதிரி விஷயங்களே தேவையே இல்லைன்றா நம்ம எம்பெருமான் விஷயத்தை தவிர அதுவும் எதை இதெல்லாம்னா லக்ஷ்மி குண விக்கிரக விபூத்தியாதி விசிஷ்டனாக இருக்கக்கூடிய ஒரு எம்பெருமான் சரித்திரத்தை தான் கேட்கணும்னே சொல்றா அதுவும் சிலர் சொரூபமே இல்லைன்னு சொல்கிறா சிலர் சொரூபத்தை ஒத்துண்டு குணம் இல்லைன்றா சிலர் விக்கிரகம் இல்லைன்றா சிலர் விபூத்தி இல்லைன்றா சிலர் விபூத்திகளை ஒத்துண்டு அதுக்கு எம்பெருமானோட சம்பந்தம் இல்லைன்றா சிலர் மகாலட்சுமியை ஜீவகோட்டியில பிரவேசம் பண்ணுறா இப்படி எந்த விஷயத்தையுமே விதவிதமாக பேசுவா எம்பெருமானை ஒத்துண்டாலும் இந்த மாதிரிலாம் பேசுவா ஆகையினால இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளாமல் நம் பெரியவர்கள் நம் ஆச்சாரியர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காளோ நம் தேசிக சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செம்பெருமான் சரித்திரத்துக்கு உகப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களை மாத்திரம் நாம் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் எம்பெருமானுக்கு செய்யும் துரோகமாக நினைத்து கொண்டு எம்பெருமான் விஷயக்க தூஷணங்களை நாம் காதாலும் கேட்காமல் கண்களால் பார்க்காமலும் எம்பெருமானை ஒதுக்கு நிந்திப்பவர்களை நாம் நிந்திப்பவர்களோடு சம்பந்தத்தை வைத்து கொள்ளாமலும் நாம் இருந்தேமையானால் எம்பெருமான் விஷேக பக்தியானது நம்முடைய மனசில் நலச்சி நிற்கும்ன்ற விஷயத்தை ஆழ்வார் இங்கே ஸ்பஷ்டமாகவே காண்பிச்சு கொடுக்குறார் இதோடு இந்த ஸ்லோகத்துடைய உபன்யாசம் பூர்த்தியாகிறது தாசன் நாளை பார்க்கலாம் கிகசிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா